இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கார்பட்டிக் பிடி குழக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம்னா, அதுக்கு வந்து இந்த ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு நல்லா எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதே ஒரு கப்புக்கு கருப்பட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கருப்பட்டியை கரைச்சிடலாம். அடுப்பு எரியுது, சட்டி வச்சு கரைச்சிடலாம். ஒரு டம்ளர் இதே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம கரைச்சிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நல்ல இந்த தூசி எல்லாம் அடியில் போயிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் டிஜெல்லாம் டரிப்பு வச்சு வடிச்சிடலாம். ஏன்னா இந்த தூசு கசடு மண்ணெல்லாம் இருக்கும், அது வந்து நமக்கு இது வடிச்சிட்டோன்னா அதில் தங்கிடும். இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மாவை பிசையலாம். வந்து இந்த கருப்பட்டி பிடி குழக்கட்டைக்கு வந்து சுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். நான் சுக்கு போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு, அந்த ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தேங்காய் போட்டலாம். தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா கிளறணும். இப்போ தேங்காய் போட்டு நல்லா விரவியாச்சு. இன்னும் வந்து நம்ம எடுத்து வச்ச கருப்பட்டி பாக ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிணையணும். நல்லா கெட்டியாக பிணைஞ்சாச்சு. மொத்தமாக தூக்கி ஊற்றிடாதீங்க. அப்போலாம் மாவு மொத்தமாக தூக்கி ஊற்றிடாதீங்க. அப்படி சப்போஸ் தண்ணி கணக்கிறதுன்னா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பிடிப்போம். கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டணும். ஒரு அப்படியே உருட்டணும். இப்படி விரலை வச்சு இப்படி அமைக்கணும். விரல் திடம்படணும். முதல்ல இப்படி உருண்டை கணக்காக பிடிக்கணும். இந்த விரல் தடுத்து அப்படி வைக்கணும். பாருங்கள், இப்போ இப்படி நல்லா உருட்டியாச்சு. இந்த விரலை இப்படி அமுக்கணும். இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம். இப்போ எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. நமக்கு இப்போ இந்த மாவில் வந்து 11 பிடி குழக்கட்டை கிடச்சிருக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 ஆகட்டும். தண்ணி நல்லா கொதிக்கல, ஒரு 10 வெந்துடும். இப்போ மூடி மூடிடலாம். பார்ப்போம், இப்போ பார்க்கலாம் வெந்துட்டா என்னென்னு. நல்லா வெந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு எடுங்க. இப்போ நமக்கு கருப்பட்டி பிடி குழக்கட்டை ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.